Patra. Patra. Hello. Okay. Matthew. Sir. Dada, kurra. Okay. Sundar, nee va. இவங்க எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா சார்? ஆமா, இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? வணக்கம் சார். வேணா சார். குடி. அது சாருக்கு முன்னாடி. குடிடா. வேணா சார். டேய், குடிடா பரவாலடா. ஓகே சார். உட்காரு. நான் இங்க உட்காந்துக்கிறேன் சார். உட்காரு உட்காரு. இதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். சிக்கன் இந்த சாப்பிடு சார். டேய் சாப்பிடு சாப்பிடு. நல்லா சாப்பிடு. தேங்க் யூ சார். சிக்கன் எனக்கு உசுறு சார். இப்படியா? இப்படியெல்லாம் என்ன கவனிச்சதே இல்லை சார் யாரும். ரொம்ப நன்றி சார். சாப்பிடு. மொத்தம் எனக்கா சார்? நீங்க இங்க விசா கேன்சல் பண்ணி தானே போறீங்க? ஆமா சார், என்னோட வேலை போயிடுச்சு சார். சரி சரி, அழாத. மெதுவா மெதுவா. இந்த எனக்கு எதுக்கு சார் பணம்? அது இதுல ஒரு 1000 dirhams. 1000 dirhams? நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க சார், என்ன வேணாலும் பண்ற சார். கேட்க மறந்துட்டேன், உன் பேர் என்ன? சுந்தர். சுந்தர், நைஸ் நேம். தேங்க்யூ சார். சுந்தர் சார், இப்போ வந்து அந்த பெட்டியை பாரு. பார்த்துட்டேன் சார். பார்த்தல? இந்த பெட்டியை இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற பலதிய குப்பைத்தொட்டியில் கொண்டு போய் போடணும். எதுக்கு சார்? சொல்ற, அந்த பெட்டியை எங்கள முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். என்ன, அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம்? இது ஒரு கேம், புரியுதா? அவ்வளவுதானா சார்? நான் பண்றேன் சார். இன்னும் கொஞ்சம் குடி. குடிச்சிக்கலாமா? குடி குடி, நல்லா குடி. குடி போதுமா? ஓகே ஓகே, போதும் சார். முடிச்சுட்டு வந்து மீதி எல்லாம் முடிச்சிடுறேன் சார். என்ன சிக்கன்? எனக்கு உயிர் சார். மீதி அப்புறம் வந்து சாப்பிட்றேன் சார். பாய் சார். பாய் சுந்தர். பாய் சார். முடிச்சுடுறோம் சார், முடிச்சுடுறோம் சார். பண்ணுவேன். என்ன என்ன பண்ணும் சார்? நான் முடிக்கிறேன் சார். யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் நான் ஒளிச்சு வைக்கிறேன் சார். மற்றதை நான் பார்த்துக்கிறேன் சார். சார், பந்து மீதி ரவுண்டெல்லாம் நான் முடிக்கிறேன் சார். நீங்களே முடிச்சிடாதீங்க. ஏய், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது ரொம்ப நல்லதாக போச்சு. ஓகேடா, நான் கிளம்புறேன். பை பைடா. தேங்க்ஸ். பை. ஓகே ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை வராது. கீழே மீட்டிங்கை பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததை நீங்கள் எல்லோரும் மறந்துடுங்க. எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை கூப்பிடு. டோன்ட் வரி. சரிடா. ரோஷ், என்னால் நிம்மதியாக ரூமில் இருக்க முடியல. என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்க? டென்ஷன் ஆகாது, எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணியாச்சா? இல்லை, எங்கள் எல்லாரையுமே ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஏய், நான் எப்போ சொன்னேன் இருக்கு என்னோட ஹஸ்பண்ட்? ஏய் ஆன்சி. ஏய் நீ சும்மா இரு. அவளை டார்ச்சர் பண்ணாமல் விடுங்கடா. நீ பேசாத. ஏற்கனவே இது ஒரு பேய் இருக்கிற வீடு. இப்ப பாரு, இன்னொரு டெத் ஆச்சு. அதை விடு, அதான் பாடி இடமாத்தியாச்சுல. இங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரியம். என்ன டெய்ராம், நான் ஏதாவது சொல்லிட போறேன், நீ பேசாம இரு. ஃபயாஸ், நான் சொல்றத நம்புடா. இத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நாங்க 4 பேர் தான் இந்த ஃபிளாட்டுக்கு வந்தோம். ஆனா 5வதா ஒரு ஆள் இங்க இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஆமா, அவன் அவன் சொல்றது உண்மைதான். நானும் பிரியாவும் ரூம்குள்ள இருந்தப்ப நான் பார்த்தேன் பிரியாவுக்கு பின்னாடி ஒரு மாஸ்க் போட்ட உருவத்தை. யாரு? ஏய் சும்மா சொல்லாதடா. என்ன, எல்லாரையும் பயமுறுத்துறியா? ஏய் இல்லடா, அந்த மாஸ்க் கூட. இந்த மாஸ்க் தானே ஹசீம் போட்டது? ஆமா. இந்த மாஸ்க் கிடையாது, அது பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருந்தது. என்ன சொல்றான்? கொடூரமாவா?
இல்ல நாங்க யாருமே ஹாலுக்கு வரல. நாங்க ரெண்டு பேரும் உன்னோட பெட்ரூம்லயும் ஹார்ஷிவ் ஜாசிம் ரூம்ல தான் இருந்தா. இங்க பாருங்க, நம்ம கிட்ட எல்லாம் ஓபனா மனசு விட்டு பேசுறதுக்கு இங்க ஒரு ஆத்மா காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ டேய், நீ சொல்றதெல்லாம் உண்மையா மச்சான்? ராம், இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவ? நான் ஒரு மைண்ட் ரீடர்னு உங்களுக்கே தெரியும். ஏய், இந்த ஈவில் க்ளோ மூலமா நம்ம அந்த ஆத்மா கிட்ட பேச முடியும். அதை வேணா நான் ட்ரை பண்றேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு நல்ல கேம், அதனால விளையாடலாம், தப்பு இல்ல. I want to make a call. ஒரு நிமிஷம், வந்துடுறேன். ஹே, நம்பிக்கை இருந்தா கூட வாங்கப்பா. நானும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் இதை ட்ரை பண்ணி ஆகணும்னு. நானும் போறேன். என்னடா, நாம மட்டும் ஏன் இங்க தனியா இருக்கணும்? நாமளும் போய் பார்ப்போம், இதுல ஏதாச்சும் உண்மை இருக்கா இல்லையான்னு. இன் கேஸ் இங்க ஆத்மா வந்தா அதை திரும்பி அனுப்புறதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுக்க சொல்லு. நாம இங்கதான் குடும்பம் நடத்தணும். வாடா. உண்மையிலே பேய் வருமா? பயமா இருக்கடா. 19th செஞ்சுரியில இருந்த ஒரு கேம் தான் இந்த ஈவில் க்ளோப். இத ஸ்பிரிட் க்ளோப்னு சொல்லுவாங்க, இல்ல சில பேர் இத டாக்கிங் க்ளோப்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். நாம கூப்பிடும் போது வர்றது ஒரு குட் ஸ்பிரிட்டாவும் இருக்கலாம், இல்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா கூட இருக்கலாம். ஆனா நீங்க யாரும் பயப்படக்கூடாது, சரியா? முதல்ல ஒரு ஆத்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு காயின் எடுத்து அதுக்குள்ள போடு. அம்மா, நீ யாரு நினைச்சு காயின் போட்ட? என்ன வேணுமோ நீ எங்ககிட்ட கேக்கலாம். நீ எங்ககிட்ட பேச வந்ததா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த துணி எடுக்கும் போது இதுக்குள்ள ஒரு புகை வந்துச்சுன்னா இங்க ஒரு ஆத்மா இருக்கிறதா அர்த்தம். குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம், குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம், குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். ஆத்மா வந்துருச்சு. நீங்க எப்படி இறந்து போனீங்க? உங்களை யாராவது கொலை பண்ணாங்களா? ஆமாண்டா. நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? எனக்கு உன்னை கொலை செஞ்சவன் மேல உனக்கு ஏதாவது கோபம் இருக்கா? நான் வேற அவனை அடிச்சிருக்கேன். யாஸ்,
நீ போய் பாரு. நீ வீட்டை போக தான் உள்ள வந்ததா? என்னடா தலா சார், நான் பெட்டி எடுத்துட்டு கீழே போகும்போது உள்ள இருந்து ஏதோ அசைற மாதிரி இருந்துச்சு சார். ஓபன் பண்ணி பாக்குறப்பா என்ன அடிச்சு போட்டு அவரு கிளம்பி போயிட்டார் சார். பல்லு போச்சு சார். பொட்டி எடுத்துட்டு போய் பல்லுமே ஓட்டர் பண்ணல திருப்பி கேப்பீங்களா? ஒண்ணும் வேணாண்டா, போ ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து வை. போ நீங்க எல்லாம் ரொம்ப சிரிக்காதீங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆத்மான்னு இருந்தா கண்டிப்பா இங்க வரும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சகல ஆத்மாக்களையும் பஞ்ச பூதங்களையும் சாட்சியா வச்சுட்டு நான் சொல்றேன், ஒரு ஸ்பிரிட்டோட பிரசன்ஸ் இந்த வீட்ல நிச்சயமா இருக்கு. இருக்கு இருக்கு. லூசுங்க, நீ சொன்னதை கேட்டு இவங்களா நம்பிட்டாங்க.